சென்னை புளியந்தோப்பில் உள்ள அம்மா பூங்காவை விடியா அரசு பராமரிக்காமல் விட்டுள்ளதால் புதர் மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை புளியந்தோப்பில் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அம்மா பூங்கா திறக்கப்பட்டது. சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட இந்த பூங்காவில் காலை மாலை வேளைகளில் பொதுமக்கள் நடைப்பயிற்சி செய்து வந்தனர். மேலும் தூய்மையான காற்றை சுவாசிப்பதற்காக அத்தி, வேங்கை, வில்வம், பாக்கு மரம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ குணங்கள் உடைய மரம் செடிகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தன. விடியா அரசு ஆட்சிக்கு வந்த பொழுதில் இருந்து அம்மா என்ற பெயர் உள்ள காரணத்தினால் மக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து அம்மா பெயரில் உள்ள அம்மா பூங்காவையும் செயல்பட விடாமல் செய்துள்ளது. எல்லாமே நடக்குது உள்ளோ. கிளீன் பண்ண ஆள் கிடையாதுங்க, கிளீன் பண்ண ஆள் போடவே இல்லை. நான் தான் கிளீன் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த வாக்கிங் போகிறவங்க அத்தனை பேருக்கு தெரியும். அம்மா ஓப்பன் பண்ண பூங்கா இது. என்ன 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 செடி தெரியுமா இங்கே இருந்தது? அத்தனை செடி அந்த அம்மா ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே இருந்தது. இன்றைக்கி எல்லாமே நோ யூஸ், எல்லாமே இவங்களுக்கு தான் யூஸ் ஆகுது. கார்ப்பரேஷனாக சரி, இந்த கவுன்சிலராக சரி, எம்எல்ஏ சரி, எம்எல்ஏ எம்பி கூட சரி, இதை வந்து கண்டுக்கவே இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புஷியாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக பாம்பு இருக்கும். அங்கங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணி பாட்டில்ஸ்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. நான் காலையில் வரப்பே பார்த்தேன், 2 பாட்டில் நானே தெரியாமல் மிதிச்சிருப்பேன். ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அம்மா பூங்கா உரிய பராமரிப்பு இல்லாமல் வைத்திருக்கும் விடியா அரசினால் தற்போது அந்த பூங்கா மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவோரின் கூடாரமாக மாறியுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். அம்மா பூங்கா பராமரிக்கப்படாததால் அங்குள்ள மரம் செடிகள் புதர்மண்டி கிடப்பதாலும் நடைப்பயிற்சிக்காக போடப்பட்ட பாதையில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் திறந்தே கிடப்பதாலும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது வந்து பொதுவான இடம், 4 பேர் நடமாடக்கூடிய இடம், 4 பேருக்கும் அது சௌகரியம் பண்ணணும். இது அவங்க தான் இவங்க தான்ன்றது கிடையாது. ஒவ்வொரு லேடிஸும் ஜென்ஸும் வந்து காலையில் வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து போக்கக்கூடிய இடம். இந்த இடம் எவ்வளோ அசுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? இது எந்த ஆளாக இருந்தால் நான் வந்து ஒழுங்கான ஒழுங்குமுறையில் பண்ணி கொடுக்கணும், மக்கள் நல்ல மாதிரி சென்றடையணும், இதுதான் முக்கியம். அதை பாருங்க, உட்காரமும் இல்லை, நிற்கவும் இல்லை. அதை பார்த்திங்க, எல்லாம் குடிச்சிட்டு அதாவது பாட்டிலுங்கெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இவரோடெல்லாம் பெருகின்னு போகிறாங்க, எங்கெங்கே பெருகிறாங்க, தேவையில்லாத இடத்துலலாம் பெருகிறாங்க. மக்கள் நடமாடக்கூடிய இடம் இது, பெருகிறதுக்கு என்ன இதெல்லாம் ஆகிட போகுது பாருங்கள். யாரும் உள்ளே வர்றது கிடையாது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய சமூக விரோத செயல்கள்லாம் இங்கே நடக்குது. இப்போ குடிக்கிறது, குடிச்சிட்டு பாட்டில் அங்கேயே உடச்சி போடுறது, அப்புறம் கும்பல் கும்பலாக வந்து தேவையில்லாத பேச்சு அந்த மாதிரியான நடக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கிற தண்ணி பைப்ஸ் இதெல்லாம் வந்து உடச்சி இந்த மாதிரியான விஷயம் நடந்துகிட்ருக்கு. இதேமாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ சமூக விரோத செயல் அதிகமாகிடுச்சுன்னா இதில் வர்றதுக்கான வர்றதுக்கான மக்கள் வந்து கம்மியாகிடுவாங்க. அம்மா ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை இந்த திமுக அரசு தொடர்ந்து மூடுவிழா நடத்தினாலும் அம்மாவின் சாதனைகள் மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் என பொதுமக்கள் பெருமிதம் பொங்க தெரிவிக்கின்றனர். மேலும் விடியா திமுக அரசின் இந்த ஆணவ போக்கிற்கு வரும் நாடாளுமன்ற தேர்தல் மூலம் தக்க பாடம் கற்பிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் உறுதிபட தெரிவிக்கின்றனர்.